அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி வாழ்க வாழ அன்பனேய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வெண்ணிலா கண்ணியில் குண்டலிப்பால் நின்றிலங்கும் வெண்ணிலாவே, அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்கின்ற கண்ணிக்கு இன்று உரை காண இருக்கின்றோம். இது தன்னை அறிதலில் விழித்திருத்தலில் 11வது பாகம். இதிலே ஒவ்வொரு சொல்லும் மிக ஆழமான அகலமான பொருளை கொண்டது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். குண்டலினி என்றாலே குண்டலினி யோகம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இதிலே வள்ளல் பெருமான் குண்டலினி யோகம் என்று சொல்லாமல் குண்டலிப்பால் யோகம் என்று சொல்கின்றார். அது என்ன என்பதை, அந்த வித்தியாசத்தின் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது குண்டலினி என்கின்ற சொல் பெருமான் குண்டலி என்று தான் பயன்படுத்துகின்றார், குண்டலினி என்று சொல்லவில்லை. சரி, இந்த குண்டலி என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், ஆதியிலே இந்த காதிலே குண்டலம் அணிவார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது எப்படி இருக்கும் என்றால், இந்த பாம்படம் என்று நம்முடைய பாட்டி காலத்தில் எல்லாம் பெண்கள் அணிவார்கள், தங்கத்திலே கனமாக இருக்கும், அந்த காது தூங்கும். பார்த்துருப்பீங்க, ஏழைகள் என்ன செய்வார்கள், தாய்மார்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு ஓலை சுருள் இருக்கும், அதை காதில் போட்டுக்குவாங்க. அதில் 3.5 வட்டங்கள் கொண்ட அந்த சுருள் இருக்கும். சரி, இது ஏன் இப்படி அணிகின்றார்கள் என்றார் என்று யோசித்து பார்த்தால், ஒரு முக்கியமான செய்தி பெருமான் சொல்வார், ஞானத்தை அடைவதற்கு தமிழ் மொழியே இலகுவான மொழி என்று சொல்வார். இது ஏன் என்று பலகாலமும் நான் சிந்தித்திருக்கின்றேன். விளையாட்டை பற்றி ஏற்கனவே தமிழர்களின் விளையாட்டுக்களை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். இங்கே அணிகள், இந்த காதணி என்று சொல்லப்படுகிற இந்த குண்டலினி இருக்கிறீங்களா, அது எப்படி வருகின்றது என்றால், தமிழிலே காப்பியங்கள் எல்லாம் பெண்களின் நகைகளாக அணிகளாக குறிப்பிடுகின்றார்கள் மகாகவிகள். சிலப்பதிகாரம், மணி மேகலை, வலையாபதி, குண்டல கேசி, இப்படி நகைகளாக இவர்கள் ஏன் குறிப்பிடுகின்றார்கள் என்று பார்த்தா, இதில் பெருமான் சொல்வார், மணி அறியேன் மந்திரம் அறியேன் மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்று அறியேன் என்று சொல்வார். ஆக மருந்து, மணி, மந்திரம் என்பதெல்லாம் சித்தர் நெறியினுடைய ஒரு பகுதி. அதை பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். சரி, அது ஒரு தனி பாடம். இதிலே மருத்துவம் உண்டு, வர்ம புள்ளிகள் என்கின்ற வர்ம கலை உண்டு, அதற்கு பிறகு இது அழகுணர்ச்சியை அறியப்படுத்தும் என்கின்ற ஒரு அழகு கலை உண்டு. அது போகட்டும், இப்போ வேண்டாம். அடுத்தது இந்த குண்டலி பால் என்று சொல்லுகின்றார் பெருமான். குண்டலினி யோகம் எதுவரை வருகின்றது என்றால், மூலாதாரத்தில் இருக்கின்ற கனலை நெருப்பை நம்முடைய சிரசுக்கு கொண்டு வர வேண்டும், அவ்வளவுதான் குண்டலினி யோகம் என்றவர்கள் சொல்வார்கள் பெருமான். அது முடிவல்ல, அந்த குண்டலினி யோகம் செய்தால் குண்டலிப்பால் இங்கே நம்முடைய சிரசிலே இருக்கின்றது, அது அந்த பால் இறங்க வேண்டும் என்று சொல்வார். இது சித்தர்களும் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு சித்தர் சொல்வார், பால்கர சிரத்தினில் இருக்கும் பால்கர என்று சொல்வார். இந்த பாலுக்கு, சிரத்திலிருந்து வருகின்ற பாலுக்கு குண்டலி பால் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார்.
காரணத்துக்காக சொல்றார். அவர்கள் இதற்கு ஏராளமான பெயர்களை ஸ்திரர்கள் சொல்லி இருக்கின்றார். மதிப்பால், செம்மதிப்பால், சோமபானம் என்று வேதத்திலே சொல்லப்படுகின்றது. சோமபால் நிறைய பெயர்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள். உச்சியிலே பிச்சை எடுத்தல் என்று சொல்வார்கள், உச்சியிலே தாகம் தீர்த்தல் என்று சொல்வார்கள், கபால தேன், கருணெல்லி சாறு, மாங்காய்பால், அமுதப்பால், சோமப்பால், செம்மதிப்பால், பஞ்சாமிரதம் என்று ஏராளமான பெயர்கள் இதற்கு உண்டு. மாணிக்கவாசக சாமி இதனை கருணை வாந்தேன் என்று சொல்லுகின்றார். வள்ளல் பெருமானும் கருணை அமுதம் என்றும் சொல்லுகின்றார், அருள் அமுதம் என்று சொல்லுகின்றார். இதுதான் முடிவான இலக்கு. ஏன் உச்சியிலே பிச்சை எடுக்க வேண்டும் என்றால், இந்த பிச்சை கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு உணவு தேவையில்லை, உறக்கம் தேவையில்லை, நீர் தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, அப்புறம் வந்து எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சித்தன் ஆயிடுறீங்க. ஆக இந்த குண்டலி பாலை அருந்துவது தான் குண்டலினி யோகத்தினுடைய முடிவான நோக்கம், முடிவான படி. இது எப்படி நடைபெறும் என்றால், சாகின்ற ஜீவனாகிய மனிதனின் தலை சாகாத ஜீவனாகிய சாகாத சிவனுடைய தலையாக மாறிப்போனால் அங்கே நிலா உண்டாகும். இந்து என்றால் நிலா. அந்த நிலாவிலிருந்து வருகின்ற அமுதம்தான் இந்த நிலாப்பால், செம்மதிப்பால், செம்மதிப்பால் என்றெல்லாம் சொல்வார்கள். ஒரு பதிகம் முழுவதும் வள்ளல் பெருமான் இதை பற்றி பாடுவார். உங்களுக்கு தெரியும், நாம் ஜோதி தரிசனத்தின் போது என்ன பாடலை பாடுகின்றோம், சிவயோகம் என்கின்ற பகுதியில் இருக்கின்ற 10 பாடல்களை நாம் பாடுவோம். எப்படி தொடங்குகின்றது அது? இந்து ஆர் அருள் அமுதம் யான் அருந்தல் வேண்டும் இங்கே, நந்தா மணி விளக்கு இங்கே. பாருங்க, இந்த பூமியில் இருக்கின்ற பொழுதே இந்துன்னா நிலவு. இந்து ஆர் அருள் அமுதம் யான் அருந்தல் வேண்டும் இங்கே, நந்தா மணி விளக்கே ஞானசபை எந்த ஆயே எனது கோவே குருவே இணையாண்ட தேவே கதவை திற. ஆக இங்கே உள்ளே இருக்கின்ற கதவு திறக்க வேண்டும், திருக்கபாடம் திறக்க வேண்டும். கபாடம் திறந்து உள்ளே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை காண வேண்டும். அப்பொழுது நம்முடைய சாகும் ஜீவன் தலை சிவனியின் தலையாக மாறிப்போகும். அப்பொழுது நமக்கு அமுதப்பால் சுரக்கும். அந்த அமுத பாலை உட்கொள்வது தான் இந்த உடல் மாற்றத்திற்கு, மனிதன் சித்தனாவதற்கு, அதன் மேல் அதற்கு மேல் சுத்த சன்மார்க்கியாவதற்கு, சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்கள் கிடைப்பதற்கு எல்லாம் அடிப்படை இதுதான். ஆக அந்த 10 பாடல்களிலும், சிவயோகம் என்ற பகுதியில் உள்ள 10 பாடல்களிலும் வள்ளல் பெருமான் 10 விதமான வர்ணனைகளை இந்த பாலுக்கு கொடுப்பார். இந்து ஆர் அருள் அமுதம் என்று சொன்னவர் ஞான அமுதம் என்று சொல்வார். ஈன உலகத்து இடனை இங்கு இன்புறவே ஞான அமுதமது நான் அருந்த வேண்டும் இங்கே என்றெல்லாம் சொல்வார். இந்த மாதிரி ஒரு 10 விதமான வர்ணனைகளில் இந்த பாலை சொல்வார். அதில் 10 விதமான இடர்கள் நீங்கும், 10 விதமான சித்திகள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார். ஏற்கனவே நான் உங்களுக்கு இவற்றை பற்றி சொல்லி இருக்கின்றேன். ஆகவே அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த குண்டலினி என்பதற்கு சித்தர்கள் என்னென்ன சொற்களை பயன்படுத்துகின்றார்கள் என்றால், நேர ஏராளமான சொற்களை பயன்படுத்துகின்றார்கள். வாளை, வாமி, வாழைப்பெண், ஞானப்பெண் என்று ஒரு 1000 வார்த்தைகளுக்கு மேல் இந்த குண்டலினி யோகத்தை சொல்லுகின்றார்கள். அதை ஒரு பெண்ணாக கருதி, மேலே சக்தியாக கருதி, இந்த சிரசியிலே சிவன் இருப்பதாகவும், இந்த சக்தி மேலே வந்து சிவனுடன் கூட வேண்டும், அப்பொழுது அமுதப்பால் சுரக்கும் என்பது அவர்களுடைய கொள்கை. இன்னும் சிலர் கீழே சிவன் இருக்கின்றார், மேலே சக்தி இருக்கின்றது, கூட வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் செய்தி ஒன்றுதான், இந்த மனிதன் அல்ல, தெய்வத்தின் பிரதிநிதி, கடவுளின் பிரதிநிதி. அவனுக்குள் 2 பாகங்கள் இருக்கின்றன, ஆண் பெண். இந்த ஆண் பெண் அகர உகரம் ஒன்றானால் அங்கே மகரம் என்கின்ற அமுதம் தோன்றும். இதுதான் அடிப்படையான தத்துவம் விஞ்ஞானம். சரி, இப்பொழுது இதிலே பாருங்க, புருவ மத்தியில கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனை ஒரு
ஆச்சாரியனுடைய கையை கையால் தொடப்பட்டு அந்த இடத்திலே ஒரு உணர்வு தோன்றும், குரு குரு என்று ஒரு உணர்வு தோன்றும் என்று சொல்லப்படுகின்றது. நாமளும் அந்த சபையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பூர்வ மத்திய தியானம். ஆனால் இது பாதிதான். பெருமான் எப்படி சொல்லுகின்றார் என்றால், எப்போதும் சிச்சபையின் கண்ணே கவனம் வைக்க. சிச்சபை எங்கே இருக்குங்க? நாக்குக்கு மேலே. உங்களுக்கு இடமெல்லாம் சொல்லியிருக்கேன். கண், நாக்கு, மூக்கு, செவி, ஞான கூட்டத்தில் கூட்டத்து நடுவில் பண்ணாக்கி வைத்த பழம்பொருள் ஒன்று உண்டு என்று திருமலை சாமி நமக்கு சொல்வார். கண்ணில் மருந்து ஊத்துங்க, கழுத்தில் ஒரு இடத்துல போய் இறங்கும். அந்த இடம்தான் இந்த கண், நாக்கு, மூக்கு, காது. இந்த நான்கு புலன்களும் எந்த இடத்தில் வந்து ஒன்று சேருகின்றன என்று பாருங்கள். தொண்டையில் ஒரு இடத்துல வந்து சேரும். அந்த இடத்துக்கு மேலே தான் அந்த ஆன்மா இருக்கு. அதுதான் சிற்சபை. அந்த இடத்தை தெரிந்து கொண்டு அங்கேயே கவனம் வைக்க வேண்டும். அதுக்கு தான் அண்ணாக்கில் ஊத சொல்லுவாங்க வாசியோகத்தில். அது வாசியோகத்தினுடைய ஒரு பகுதி. மூலாதாரத்திலிருந்து இந்த கனலை, நெருப்பை எழுப்புவது இன்னொரு பகுதி. அது ஒரு விதமான வாசியோகம். அது போட்டோம். ஆக அந்த இடத்துல கவனம் வைப்பது தான் முக்கியம். ரூமத்தியில் கவனம் வைக்கிறது முதல் படி தான். உண்மையான படி எது என்றால், அண்ணாக்கு மேலே அந்த சிச்சவையிலே கவனம் வைக்க வேண்டும். அதை சொல்லித்தரணும். ஏன்னா அதுதான் முக்கியம். அங்கே திருக்கதவன் திறக்கணும். திறந்தால்தான் நமக்கு ஜோதி தரிசனம், வெட்ட வெளி தெரியும். அந்த வெட்ட வெளியில் பயணம் செய்தால் முடிவில் ஜோதி தரிசனம் தெரியும். இதுதான் முக்கியமான இடம். அதை தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக சித்தர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இங்கே பாருங்க, இதற்கு பல வழிகள், யோகங்கள் இருக்கின்றன. என்னவென்றால், சித்தர்கள் ஒரு சித்தர் சொல்வார், மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பார்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் ஏதுக்கடி என்று குதம்பை சித்தர் சொல்வார். மாங்காய்ப்பால் என்பதுதான் சாமி சொல்ற குண்டலிப்பால் என்று சொல்லப்படுகின்ற சிரத்தில் ஊறுகின்ற பால். இதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உணவின் மூலமாகவே போவார். முதல்ல தேங்காய்ப்பாலை மட்டும் அருந்துவார்கள். அதுவும் பெருமான் அதை சுத்திகரித்து சாப்பிட சொல்வார். தேங்காய்ப்பாலில் இருக்கின்ற கொழுப்பை நீக்கிவிட்டு சாப்பிடுங்கள், அது அப்படியே தேவாமிர்தம் என்று நமக்கு உரையினடையிலே சொல்வார். நான் ரெண்டு மூணு பதிவுகளில் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கின்றேன். அப்போ அந்த தேங்காய்ப்பாலை மட்டும் உட்கொண்டு, சிற்றம்பலத்தில் மட்டுமே கவனம் வைத்து கொண்டு அவர்கள் தியானம் செய்வார்கள், பக்தி செய்வார்கள், அழுவார்கள். இறைவா, இந்த இடத்தில் எனக்கு நீ அருட்பெருஞ்சோதியாக வந்து காட்சி தர மாட்டாயா என்று கண்ணியை விட்டு அழுவார்கள். அப்பொழுது என்ன ஆகும் என்றால், அந்த மாங்காய் என்று சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்னா, நம்முடைய பினியல் சுரப்பி மாங்காயின் வடிவத்தில் இருக்கும். இப்பொழுது தூங்கி கொண்டு இருக்கின்றது. அது ஒரு அதுதான் உண்மையான நெற்றிக்கண் என்று லேயால் வாட்சன் போன்ற பயாலஜிஸ்ட், உயிரியல் விஞ்ஞானிகள் என்றைக்கு சொல்லுகின்றார்கள். சில பிராணிகளின் நெற்றியில் வெளிப்படையாகவே இருக்கின்றது. மனிதனுக்கும் ஆதியில் இருந்ததாகவும், அதை பயன்படுத்தாதனால் அது உள்ளே சென்று பினியல் சுரப்பியாக மாறிவிட்டதாகவும் அவர் சொல்லுகின்றார். சித்தர்கள் என்ன சொல்லுகின்றார் என்று, அதிலிருந்து ஒரு பால் சுரக்கும், அதனை மாங்காய்ப்பால் என்று சொல்லுகின்றார். அது சுரந்து விட்டால் இந்த தேங்காய்ப்பால் போன்ற புறத்திலிருந்து வருகின்ற உணவு நமக்கு தேவையில்லாமல் போகும் என்பது சித்தர்களுடைய செயல். வள்ளல் பெருமானும் அதைத்தான் சொல்றாரு. அப்போ உணவின் மூலமாக இந்த மாங்காய்ப்பாலை, குண்டலிப்பாலை அடைவது எப்படி என்று ஒரு நெறி. இரண்டாவது, மருந்தின் மூலமாக போவது சித்தர் நெறி. அதுக்குத்தான் காயகல்பம் என்று சொன்னார்கள். அதில் அந்த காயகல்பம் கற்பங்கள் என்பது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாவரங்களில் கற்பம், அதற்கு முன்னால் இந்த மினரல்ஸு, மினரல்ஸ் என்றால் இந்த தாது உப்புக்கள், அதுக்கப்புறம் மெட்டல்ஸு, அதற்கு பிறகு வந்து அவங்க சொல்கிற ஏதோ அண்டக்கள், இப்படி பல வழிகள் அதிலே அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த கற்பங்களை உண்ணுவது இது மருந்தினுடைய வழி. முக்கியமான வழி என்னென்னா, இந்த ஆதாரங்களின் வழியாக குண்டலினை என்கின்ற கனலை மேலே எழுப்புவது. இதற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த ஆறு ஆதாரங்கள் மேலே, சகசிராரம், ஏழு ஆதாரங்களை பற்றிய விளக்கங்களை எல்லாம் தத்துவாதீத தனிப்பொருள் வெளி என்கின்ற தொடங்கும் கன்னிக்கு ஒரு 32 மணி நேரம் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அதில் வந்து இந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் என்ன நிறம், ஒரு மலர்னு சொல்லுவாங்க, என்ன
நிறம் உண்டு, அதற்கு என்ன மருந்து, எந்த மருந்தை உட்கொண்டால் அந்த இடத்தை குண்டலினி சக்தி அடையும், அதை தாண்டி போகும் என்று மருந்து நிறம் அந்த நிறமுள்ள நவரத்தனக்கல்லை அணிதல் இப்படி பல வழிகள் சித்தர் நூல்களில் காணப்படுகின்றன. அது ஒரு பெரிய பாடம். அது நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். அது தொட்டால் அதுக்கு மணிக்கணக்காக போகும். பிறகு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது வேண்டாம். சரி, இப்போ இப்படி பல வழிகள் அதில் வந்து இதற்கு என்ன குறிப்பாக ஒன்று சொல்கிறேங்கய்யா என்னன்னா, கடவுளை மனிதன் அறிந்து அம்மையமாதல், இதுதான் வள்ளல் பெருமானுடைய கடைசி புருஷார்த்தம், சுத்தசன் மார்க்கத்தின் கடைசி இலக்கு. இதை எப்படி அடைவது? எல்லா மார்க்கங்களும் இந்த வழிதான் சொல்லின. ஆனால் ஒவ்வொரு பகுதியாக சொல்வார்கள். பாருங்களேன், இப்போ வெறும் இதுதான் இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிங்கன்னு நான் சொல்றது. வெறும் 10 ரூபாய்க்கு இந்த நூல் கிடைக்கின்றது ஐயா. உபதேச பகுதி, திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய உபதேசங்கள், வெளியீடு திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம், வடலூர், தமிழ்நாடு. இதில் உபதேச குறிப்புகள் இதில் 19 குறிப்பு 19 என்ன சொல்லுதுன்னா, மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது. இந்த உடம்புல கடவுள் இருக்க எத்தனை இடத்துல இருக்கிறாருங்க? பெருமான் விளக்கமாக சொல்கிறார், ஆன்மா, அப்புறம் ஜீவன், அப்புறம் மனம், அப்புறம் உடம்பு, இந்த 4 இடத்தில் இருக்கின்றது. இதை கடந்து அனக நிலை என்று ஒன்று உண்டு உச்சிக்கு மேலே. அந்த அனக நிலையில் காரியப்படுகின்றார் கடவுள். அந்த கடவுளை இப்பொழுது உறக்க நிலையில் இருக்கின்றார். அவரை திருப்பள்ளி எழுச்சி செய்ய வேண்டும். என்னை திருப்பள்ளி செய்த இறைவா என்று வள்ளல் பெருமான் சொல்வார். திருப்பள்ளி எழுச்சியின் உண்மையான நோக்கம் அதுதான் என்று ஏற்கனவே நான் ஒரு பதிவிலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆக ஆன்மாவை எழுப்பி அதற்கு உள்ளே இருக்கின்ற கடவுளை வெளிப்படுத்துவது வேதாந்தம், சித்தாந்தம், பௌத்தம் போன்ற மார்க்கங்கள். பௌத்தத்தில் கடவுள்னு சொல்றது இல்லை, நிர்வாணம்னு சொல்லுவாங்க, அது எப்படியோ போகட்டும். அப்புறம் ஜீவனில் இருக்கின்ற கடவுளை வெளிப்படுத்துவது பக்தி, சுத்த சன்மார்க்கத்தில் ஜீவ ஒழுக்கம். ஆன்மாவை வெளிப்படுத்துவது ஆன்ம ஒழுக்கம். மனதில் இருக்கின்ற கடவுளை தட்டி எழுப்பி முழுமையாக வெளிப்படுத்துவது ராஜயோகம், மந்திரயோகம், நாதயோகம் என்று ஏராளமான யோகங்கள் இருக்கின்றன. வள்ளல் பெருமான் அதனை கரண ஒழுக்கத்திலேயே முடிப்பார். சிச்சபையின் கண்ணை கவனம் வைக்க என்பது கரண ஒழுக்கம்தான். அதற்கு பிறகு தேகத்தில் இந்த உடம்புலேயே கடவுள் இருக்கார். காயம் என்னும் வீட்டில் இருந்த கடவுள் என்று சித்தர்கள் சொல்வார். காயம்னா உடம்பு. காயத்துள் நின்ற கடவுளை கண்டுகொண்டேன், தேடி காணாத கடவுளை, காயத்துள் நின்ற கடவுளை தேடி கண்டுகொண்டேன் என்று அப்பர்சாமி நமக்கு சொல்வார். ஆக இந்த உடம்பில் இருக்கின்ற கடவுளை கண்டுபிடித்து அவரை வெளி முழுமையாக தட்டி எழுப்பி திருப்பள்ளியிடச் செய்து முழுமையாக வெளிப்படுத்துவதுதான் சித்தர் நெறி, தாந்திரீக நெறி, ஹடயோக நெறி. இப்படி உடலை அடிப்படையாக கொண்டு உடலிலே இருக்கின்ற கடவுளை வெளிப்படுத்துவது தான் இங்கே குறிப்பாக பாரத தேசத்தில் தாந்திரீக மார்க்கம் என்றும், தமிழ்நாட்டிலே சித்தர் நெறி என்றும், வள்ளல் பெருமானுடைய சுத்தசன்மார்க்க நெறி என்றும் சொல்லப்படுகின்றது. சுத்தசன்மார்க்க நெறி என்று சொல்லுகின்ற பொழுது பெருமான் ஒரு முழுமையான யோகத்தை கொடுக்கின்றார். இந்திரிய ஒழுக்கம் உடலில் இருக்கின்ற கடவுளை வெளிப்படுத்துகின்றது. கரண ஒழுக்கம் மனதில் இருக்கின்ற கடவுளை வெளிப்படுத்துகின்றது. ஜீவ ஒழுக்கம் ஜீவன் உயிரில் இருக்கின்ற கடவுளை வெளிப்படுத்துகின்றது. ஆன்ம ஒழுக்கம் ஆன்மாவில் இருக்கின்ற கடவுளை வெளிப்படுத்துகின்றது. இதை கடந்து அனக நிலையில் அருள் நிலை அடைகின்ற பொழுது அனக நிலையில் இறைவன் இறைவனாகவே இருக்கின்றான். அந்த இடத்தை தெரிந்து கொள்வது கடினம். கடினம் இல்லை, பெருமான் தான் எளிமையாக சொல்லியிருக்காருங்களே. என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களையும் செய்போல் நினைக்கும் தாய் போன்றவர்கள் சன்மார்க்கிகள். மற்றவர்கள் மற்ற மார்க்கிகள் மற்ற உயிர்களை நாய் போல் கருதி நடத்துவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக ஆண்டவன் எப்படி எல்லா உயிர்களையும் பார்க்கின்றான்? தன்னுடைய பிள்ளைகளாக, குழந்தைகளாக பார்க்கின்றான்.
அந்த பாவனை ஒருவருக்கு வந்து விட்டா போறங்களே தெய்வ நிலைக்கு வந்துடுறாங்க, அனக வடிவம் கிடைச்சிரும், அனக உணர்வு கிடைச்சிரும், இன்ஃபினிட்டி என்று சொல்றார். அப்பொழுது தனித்தனியாக தெரியாது, எல்லாமே தன்னுடைய குழந்தை குழந்தைகளாக தானாக சிவமாக தெரியும். அந்த நிலையை பெருமான் வந்து எளிமையாக அடைவது எப்படி என்று நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் நூலிலும் அருள் நெறி என்கின்ற பகுதி அகவலிலே வருகின்றது. அதுலேயே ஒரு 42 வரியில சொல்வார், அருளே நம்மியல், அருளே நம் தொழில், அருளே நாம அறிவாய் என்ற சிவமே எல்லாம் வரிசையாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆக எளிமைப்படுத்தி முழுமையான யோகத்தை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்து விடுகின்றார். சரி, இந்த இதுதான் வழி, இத்தனை வழிகள் இருக்குங்க ஐயா, இதனுடைய வரலாறு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆதியிலே திருவள்ளுவர் சாமி ஒரு 2-3 குரட்பாகல அவர் குறிப்பிட்டு சொல்வார், அவ்வளவுதான். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. இங்க தலைப்படுதல் என்பது மூலாதாரத்திலிருந்து நம்முடைய தலைக்கு இந்த ஆற்றல் மேலே ஏறுவதுதான். அடுத்தது என்ன சொல்வார் என்றால், தெய்வம் தொழால் குழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை என்று சொல்வார். அப்போ அங்க கற்பை குறிப்பிடுகின்றார். கற்பு என்றால் ஒன்று என்று பொருள். தன்னுடைய காம உணர்வு முழுவதும் கணவன் ஒருவனின் பெயரிலேயே குவிக்கின்ற பொழுது அது என்ன ஆகின்றது என்றால், ஒரு சிந்தாமணியை போல அந்த உடலையே மாற்றி அமைக்கின்றது, அந்த பெண்ணை ஒரு சித்தனாக்குகின்றது. கண்ணகி யார் என்றால், குண்டலினி சக்தி எழுந்து கொண்ட முழு வீச்சில் வெளிப்பட்ட ஒரு பெண் வடிவந்தான். அந்த பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து ஒரு காப்பியத்தை ஏற்றுகின்றார் மகாகவி இளங்கோவடிகள். அதனாலதான் அவளால் என்ன செய்ய முடிஞ்சதுன்னா, குணமென்னும் குன்றேர் என்றார் வெகுளி கணமேயும் காத்தலர் இது என்பார் திருவள்ளுவர் சாமி. அது மாதிரி கண்ணகியினுடைய சினத்தை தாங்க முடியல. இந்த பாண்டிய மன்னன் விழுந்து இறக்கின்றான், அவனுடைய அரசி அவள் விழுந்து இறக்கின்றாள், மதுரையை தீப்பற்றி எரிகின்றது. அவ்வளோ பெயர் ஆற்றலை இந்த குண்டலினி சக்தி கொடுக்கும். ரொம்ப இது பயில்வது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதனுடைய ஆற்றல்கள் வந்து ரொம்ப அதிகமான ஆற்றல்கள். ஒரு வினாடி கோபம் வந்துச்சுன்னா பல துன்பங்கள் கூட நேரிடலாம். பெருமான் சொல்வார், நெற்றிக்கண் திறந்து கொண்டவர்கள் கோபத்துடன் பார்த்தால் எதிரிலே இருப்பவர்கள் பஸ்பமாகி விடுவார்கள்லாம் சொல்வார். அது இப்படியெல்லாம் இருந்திருக்கு நமக்கு. அதையெல்லாம் நமக்கு கதைகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் பண்டிகைகள் மூலமாகவும் பல்வேறு விதமாக நம்முடைய முன்னோர்கள் இவற்றையெல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். சரி, திருவள்ளுவருக்கு அடுத்து கொஞ்சம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா திருமூலர் சாமி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மூலத்வாரத்து மூலம் கணலை. இங்கே ஒருவனை என்று ஒரு பாடபேதம் இருக்கட்டும். மூலத்வாரத்து மூலம் கணலை மேலை துவாரத்து மேலுரை நோக்கி முற்காலுற்று. பாருங்க, அங்க இடத்துல வாயு காற்று வருது. முற்காலுற்று காலனை காய்ந்து, மரணத்தை ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றார். காலனை காய்ந்து அங்கி யோகமாய், அங்கின நெருப்பு, மூலத்வாரத்தில் இருக்கின்ற நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை மேலே ஏத்தணும். அங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாயிருந்ததே. ஞாலம்னா உலகம், இந்த கடவுர்னு சொல்றார். கடவுர்னா இங்கேயே மண்ணில் உழுந்து செத்து போயிடாதப்பா, இது வந்து ஒரு பாலம் மாதிரி கடந்து நீ அப்பால் போக வேண்டும். எங்கே பிரபஞ்சத்திற்குள்ள சிச்சபைக்குள்ளார் நுழைந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தெரியும், பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்யலாம். அண்டகோடி அனைத்தும் அரைக்கணத்தை எய்கி கண்டு கொண்டிட ஒளி கலைநிறை மணி என்றெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்வது இதுதான். அந்த இடத்துக்கு அவர்கள் நம்மை அழைக்கின்றார்கள். அதற்கு இதுக்கு அங்கி யோகம், இது நெருப்புங்கிறார். இந்த நெருப்பை மூலாதுவாரத்தில் மூலத்வாரத்தில் இருக்கு, இது மேலை துவாரம் சகசிராரம். அதை நோக்கி மேலே மேலுற நோக்கி முற்காலுற்று. முற்காலனாக்க 10 விதமான வாயுக்கள் இருக்குன்னு. இதில் முதல் கால் அப்படின்றது வந்து பிராணன். அந்த பிராணனை மேலே அடிக்கணும். அதாவது இந்த முக்கூர்த்தம்னு சொல்லுவாங்க. இது முக்குன்றது இந்த இடம், ஊரும் இதுதான். ஊர்த்தம்னா மேலே ஏற்றுவது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வந்த சித்தர்கள் எல்லாரும் இதை குண்டலினி பாடம் யோகத்தை பற்றி பாடி இருக்கின்றார்கள்.
வாசியோகமும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். அடுத்தது அவையாரிடம் வருகின்ற பொழுது அந்த விநாயகர் அகவல் முழுவதும் குண்டலினி யோகம்தான். மூலாதாரத்தில் மூன்றெழும் கணலை காலால் இருக்கும் கருத்தறிவித்தே அப்படின்னு வரிசையா அந்த அகவல் பூரா வரும் பாருங்க. அது பூரா யோகம்தான், எல்லாம் குண்டலினி யோகம்தான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முழுமையாக தனித்தனியா ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் சொல்லணும்னா அது ஒரு 2 மணி நேரம் ஆகும். பிறகு ஒரு பதிவிலே நாம் பார்க்கலாம் என்று கருதுகின்றேன். அடுத்தது வந்து அப்படியே காகபு சண்டர் வருகின்றார். இன்னும் பல சித்தர்கள் இந்த குண்டலினி யோகத்தை பற்றி பல்வேறு பாடல்கள், அகஸ்தியர் ஞானம் 4, அகஸ்தியர் பூரண சூத்திரம், இப்படி இந்த குண்டலினி யோகத்தை பற்றி மட்டுமே பேசுகின்ற நூல்கள் ஏராளமாக உண்டு. பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் உண்டு. அவற்றையெல்லாம் தொகுத்து வகுத்து முறைப்படுத்தி கொடுக்க வேண்டும். ஓரளவுக்கு வள்ளல் பெருமான் செய்திருக்கின்றார், இன்னும் முறையா அதை செய்யலை, செய்கின்றதற்கு ஒரு காலம் வரும், பார்க்கலாம். இந்த குண்டலினி என்பதை பற்றி வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்லுகின்றார் பாருங்களேன். இந்த அக்னி, இந்த அங்கி யோகமாயின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அதுக்கு இங்கே விளக்கம் சொல்றாரு பெருமான். பாருங்க, 4 விதமான அக்னியை சொல்றாரு பாருங்க. இந்த உபதேச குறிப்பு 18, பிண்ட அனுபவ லட்சணம் என்பதில் தொப்புளில் இருந்து ஒரு நாடி தோன்றி அதன் மத்தியில் முகந்து கொண்டிருக்கின்றது, அதன் மூலமாய் அக்னி இருக்கின்றது, அது மூலாகினி என்று சொல்லப்படும். மூலாகினி இங்க தொப்புளுக்கு கீழே இருக்குன்னு சொல்ற அந்த குண்டலி வட்ட சேஷன் என்னும் நாடி என்று இன்னொரு முறை குறிப்பிடுகின்றார். அப்புறம் குண்டலி வட்டமான நாடி மத்தியில் உள்ள பச்சை வண்ணமான சக்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாகி 2 தலையாய் விரிந்து ஒரு தலை மேலும் ஒரு தலை கீழும் செல்லுகின்றது. இந்த நாடிதான் நம்ம சுழிமுனை நாடி தான். இந்த நாடிகளின் மூலமாய் அந்த சத்து மேலே செல்லும் போது பசுமை வண்ணமாகவும் கீழ் செல்லும் போது பீத வண்ணமாகவும் செல்லுகின்றது. மேலே செல்லுவதனால் ஜீவர்களுக்கு ஜீவிப்பும் வீராட்டல் அதிகமாகும். அதன் சாரம் கெட்டு கீழே செல்வதனால் ஜீவி பின்மையும் நோயும் மரணமும் உண்டாகின்றன என்று சொல்லுகின்றார். அதுக்கு தான் நம்ம குண்டலினி யோகம் செய்கின்ற பொழுது அந்த உயிராற்றலை, அந்த அங்கியை மேலே நாம் செலுத்துகின்றோம். அடுத்தது பாருங்க, இன்னொன்று என்ன சொல்றாருன்னா வடவாகினி என்று சொல்கின்றார். இது மேலே போகின்ற பொழுது, இந்த சத்து மேலே போகின்ற பொழுது வடவாகினியாக இது வடவாகினி இருக்கின்றது. அப்புறம் உதராகினி என்று சொல்லுகின்றார். அப்புறம் கடைசியா இதயப்பைகிட்ட காரணாகினி என்று சொல்லுகின்றார். இந்த அங்கியோகம் என்று திருமூலர் சாமி சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றார். இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 பக்கம் இருக்கு. இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரிக்குமே விளக்கம் சொன்னாக்க அது நேராகும், பிறகு ஒரு தடவை பார்க்கலாம். ஆக இந்த எத்தனை விதமான அக்னிகள் இருக்கின்றன இன்றைய விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. பெருமான் அவ்வளோ விதமான அக்னிகளை சொல்கின்றார். இந்த அக்னி பையில் குண்டலிவட்ட நரம்பு ஒன்று உண்டு, அதில் 3 பிரியும் கிளை உண்டு. அது மூலம் முதல் மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரையில் இடம் வலம் நடு என்று, இடகளை பெங்களை சுழ்முனை நடு என்று கத்திரி மாறலாய் பிராண அபானனுக்கு இடம் கொடுத்து ஊடுருவி நிற்கும் இந்த நரம்புகளுக்கு சோம சூரியாகினி என்று பெயர். சோமம்னா சந்திரன், சூரியன்னா பெங்களை வலது பக்கம், உங்களுக்கு தெரியும். இந்த நாடியின் அசைவால் 72,000 நாடியும் அக்கிரமமின்றி நிலை பெறுகின்றபடியால், இதிலிருந்துதான் உடம்பு முழுவதும் இருக்கின்ற 72,000 நாடிகளுக்கும் சக்தி போய் சேருது என்று மிக விரிவாக வளர் பெருமான் சொல்லுகின்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல பாருங்க, வெளிப்படை எப்படி சொல்லிட்டார், முன் சொன்ன இருதயாகினி பை அக்கிரமமாய் விரிந்து விசேஷ அக்னி ஜுவாலை விசிரிம்பித்து கீழே இருக்கும் சீராப்தி பையில் இருக்கும் ஜலத்தை சுருட்டி கொள்ள ஜீவனுக்கு மரண காலம் நேரிடும். ஏன் மரணம் வருதுன்றது இந்த ப்ராசஸ், அந்த முறையை சொல்றார் பாருங்க. அந்த இருதயாகினி பையில இருக்கிற நெருப்பு அதிகமாக போய் அந்த சீராப்தியில் இருக்கின்ற பாலை அது குடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மரணம் வந்துடும்ன்றார். மேற்படி பை விரிவதற்கு ஆதாரம் அருந்தல் பொருந்தல் உணவும் மைதுனம் தான், இவை சமமானால் மிருத்யு மரணம் வராது. அப்புறம் இந்த
மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது. இது ரொம்ப விளக்கமா பெருமான் நமக்கு இங்க சொல்றாருங்க. இதுல ஒரு வரி மட்டும் இப்ப சொல்றேன் பாருங்க. அனலுக்கு சரியான, அனல்னா நெருப்பு, அனலுக்கு சரியான கற்பூரம், பஞ்சு, கரி, கட்டை முதலிய வஸ்துக்களில் அக்னி சீக்கிரம் காரியப்படும். வாழை முதலிய வஸ்துக்களில் காரியப்படுவது தாமசம், கொஞ்சம் நிதானம். அதுபோல் பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி மூன்று தேகமும் அத்தரணமே வரும். சுத்தமாதினா சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் என்கின்ற மூன்று தேகங்களும் அத்தருணமே, அப்பொழுதே அந்த கணமே வரும். பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையின் இடத்தில் அக்னி காரியப்படுவது போலாகும். அதனால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள், பக்குவம் இல்லாதவர்கள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராக துவேஷாதிகளை, விருப்பு வெறுப்புகளை நீக்கல் வேண்டும். சினம் வெகுளி முதலியவற்றையும் நீக்கல் வேண்டும். அதனாலதான் பெருமான் திரும்ப திரும்ப ஜீவகாருண்யம், அது கணிஞ்சு அருள் நெறி என்று சொல்வது. அருள் நெறிக்கு வந்து விட்டா 24 மணி நேரமும் அருள் நிலையிலேயே ஒரு மனிதன் தங்கிவிட்டார், இது சுத்த பிரணவ ஞான ஒளி தேகம் எல்லாம் உடனே வருன்றார் பெருமான். அது போக விடாம நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன, இந்த ஏழு மாயாத்திரைகள் தாங்களே. ஏழு மாயாத்திரைகள்ன்றது என்ன, நம்ம ஏழு சக்திகள், ஆற்றல்கள். அது இந்த கொஞ்சம் கொஞ்சம் அதுல கலப்பு இருக்கும், இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலப்பு இருக்கும். அதெல்லாம் நீங்கி சுத்தம் அடைகின்ற நிலைக்கு பெயர் தான் தயவு. அந்த தயவுனுடைய 100% தான் அருள். ஆக அருள் நிலைக்கு வந்துட்டாலே இந்த திரைகள் எல்லாம் தானாக கொசுங்கி போகும். ஜோதி நமக்கு தெரியும், இந்த திருதேக சித்தியும் நமக்கு எளிமையாக கிடைக்கும். ஆக இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வரலாற்றை குண்டலி பால் எப்படி ஏற்படுகின்றது, குண்டலினி யோகத்தை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்கின்ற வரலாற்றை நாம் கண்டோம். இந்த குண்டலினியை யோகிகள் தலை உச்சியில் உணர்வார்கள், இது ஒரு முக்கியமான செய்தி. அதற்கு பிறகு சமாதி நிலை கிட்டும், சில சித்திகள் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்னா, அந்த குண்டலி பால் கீழிறங்க வேண்டும், அதை நாம் அருந்த வேண்டும். அப்பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சு. பசி, தாகம், தூக்கம், பயம், சோர்வு எதுவுமே இருக்காது. காலத்தை கடந்து விடுவீர்கள், ஜீவன் சிவனாக மாறி போகும். இந்த உடல் மாற்றம் அப்பொழுதுதான் ஏற்படும். ஆக தன்னை அறிதல் என்பது சும்மா எண்ணத்தை வேடிக்கை பார்க்கறது, அந்த எண்ணங்களுக்கு இடையில் இருக்கின்ற இடைவெளியை, சும்மா இருக்கும் இடத்தை பார்க்கறது, இது ஆரம்ப படி தாங்களே. அதே மாதிரி பூர்வ மத்தியில் கவனம் வைக்கிறதும் ஆரம்ப படி தான். உள்நாக்குக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அக்கு தியானம், அந்த தியானத்தை மத்திய தியானம் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அதற்குள்ளார அக்கு என்கின்ற இடத்தில் இருக்கின்ற சிச்சவை தியானத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கின்றேன். அவற்றையெல்லாம் பழகி கொண்டு வர வேண்டும். இந்த தன்னை அறிதல் என்பது ஒரு பெரிய கடல் மாதிரி மிக விரிவான ஒரு பாடம். எல்லாரும் ஓரளவுக்கு அங்கங்க தொட்டு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிந்து வள்ளல் பெருமான் தான் மிக விரிவாக இந்த தன்னை அறிதல் என்கின்ற ஞானத்தை, யோகத்தை, எல்லா விவரங்களும் ஆல் டீடைல்ஸ் சொன்னவர் வள்ளல் பெருமான் தான். அடியேன் மற்றவங்க இருக்கலாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிந்து வள்ளல் பெருமான் இடம் பெறுகின்ற பொழுது இல்லை, இந்த பத்திரா புஸ்தகத்தில் பாருங்களேன் எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு. இது இது முழுக்க இதுக்கு உரை சொன்னாலே ஒரு ஆயுசு வேணும்னு நினைக்கிறேன். சரி, ஆன வரைக்கும் பார்ப்போம். ஆக இன்றைய பாடம் குண்டலிப்பால் நின்றிலங்கும் வெண்ணிலாவே, அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ஆக அந்த குண்டலிப்பாலை வேண்ட வேண்டும் இறைவனிடத்தில். அந்த குண்டலிப்பால் எங்கே இருக்கின்றது, எப்படி கிடைக்கின்றது, அதை பற்றி வர்ணனைகளை திருவள்ளுவர் சாமியிலிருந்து சித்தர்கள் கடைசியாக ஔவையார் வரைக்கும் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம் அடைவது எப்படி என்று தெரிந்து கொள்வது விழித்திருத்தலில், தன்னை அறிதலில் ஒரு முக்கியமான பாடம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ வாழ்.